மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, அதற்கு பின்னால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய சரத்துக்கள் பற்றி இந்த தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி பிரச்சனையில் காவிரி நீரை பங்கிடுவதில் குறித்து தமிழகம், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தினை மத்திய அரசு வகுத்து தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு வரைவு செயல் திட்டத்தினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய செயல் வரைவு திட்டம் இன்றைக்கு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் காரில் வருகின்ற நேரத்தில் எனக்கு தகவல் வந்தது. இதை முழுமையாக படித்து அதில் இருக்கும் சாதக பாதகங்களை நாம் உச்சநீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி உச்சநீதிமன்றமும் மத்திய அரசு தந்த வரைவு செயல் திட்டத்தினையும் திருத்தங்கள் தந்த மாநிலங்கள் திருத்தங்கள் தந்த செயல் திட்டத்தையும் கூர்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இருக்கின்ற சாதக பாதங்களை முழுமையாக படித்ததற்கு பின்புதான் நல்ல கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்பதையும், காவிரி பிரச்சனையில் இந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு மத்திய அரசு ஒரு செயல் வரவை திட்டத்தினை உச்சநீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்வதற்குள்வதற்கு அடிப்படை மூல காரணமாக இருந்தவர், ஆரம்பத்திலிருந்து மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவரும் தான் என்பதனை இந்த நேரத்தில் நான் மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இருக்கின்ற உள்கூறுகள்லாம் நன்கு படித்த பின்புதான் தெரிய வரும் என்பதை தெரிவித்து ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கி எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து தங்களுடைய வாதங்கள்லாம் எடுத்து வைத்தது. எடுத்து வைத்ததற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் தீர விசாரித்து ஆய்ந்து மீண்டும் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு செயல் திட்டத்தை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பணித்திருந்தது. அந்த அடிப்படையில் தந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய வரைவு செயல் திட்டத்தையும் அதனை அடிப்படையாக கொண்டு மாநில அரசு தருகின்ற திட்டத்தினையும் ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிக்கும். இது தமிழக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி இதேதான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையே சாரும் என்பதை தெரிவித்தது. அதிமுக இது அவர்கள் உள்ள குடும்பத்திற்குள் உள்ள நடைபெறுகின்ற உள் பிரச்சனை. இதில் அரசியல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று தெரியும். முழுமையாக இல்லை, செயல் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த செயல் திட்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் உள்ள அந்த சரத்து உள்ளே இருக்குது. இதெல்லாம் முழுமையாக நம்மளாம் படித்த பிறகு தான் அதில் கருத்து சொல்ல முடியும். அதில் ஏதாவது தமிழகத்திற்கு பாதமாக இருந்தால் உறுதியாக நாம் நம்முடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வாறெல்லாம் போராடி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் நம்முடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாடுறதுக்கு இறுதி வரை போராடும். உறுதியாக இந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் மூலமாக மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வரைவு செயல் திட்டமே உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதன் அடையாளம் தான் நிலைத்திருக்கிறது.
இருக்குது. அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்பொழுது தற்சமயம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தருகின்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற கடமையும் பொறுப்பையும் மத்திய அரசு இருக்குது. ஏனென்று சொன்னால், ஒரு மாநிலங்களில் இருக்கின்ற பிரச்சனை வழக்கு இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களாம் கலந்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கே வழங்கப்படுகின்ற தீர்ப்பினை அது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். இரு மாநிலங்கள் மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த பொறுப்பை அந்த கடமையை உச்சநீதிமன்றம் தருகின்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கும். மத்திய அரசுக்கு தான் இதில் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்டணையின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்து தவறிவிடுகிறார்கள் என்று அவர்கள் நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் வழியை செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கடமையை பொறுப்பை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தருவதில் ஒரு அரசு ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.